உங்களுக்கு அறிவோ அறிவு. அதுதான் அந்த ஒரிசா பாலு அண்ட் தமிழ் பொக்கிஷம் விக்கி, இவங்க ரெண்டு பேர்த்தையும் தான் இன்னைக்கு நாம பட்டிட்டிங்கிறீங்க பார்க்க போறோம். Let's go to the show. 100க்கும் மேற்பட்ட முட்டைகள் இருக்கிறதுக்கான தரவுகள் இருக்கதா சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ஒரு ஆய்வாளரா உங்களுக்கு என்ன தோணுச்சு? நல்லவேளை இப்ப வெளியே வருதுன்னு தோணுச்சு. முதல்ல அதெல்லாம் டைனோசர் முட்டை கிடையாது. பெரம்பலூர் பக்கத்துல பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த டைனோசர்களுடைய 100க்கும் மேற்பட்ட முட்டைகள் இருக்கிறதுக்கான தரவுகள் இருக்கதா சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ஒரு ஆய்வாளராக உங்களுக்கு என்ன தோணுச்சு? நல்லவேளை இப்போ வெளியே வருதுன்னு தோணுச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உலக நாரியத்தில் மிக முக்கியமானது நம்முடைய குமரி பெருங்கடல். இந்த பெருங்கடல் ஆடி சூழ் உலகு, மூணு புறம் கடல் சார்ந்தது. இந்த இடத்துடைய வரலாற்றை தொடாமல் உலக வரலாற்றை தொட முடியாது. அது எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா தொல் பழங்கற்களாம் எடுத்துட்டாலும் சரி, ஃபாசில் ஃப்ளோரா ஃபாசில் இங்கே சீபெரும்புத்தூர் குண்டு பெரும்புது எடுத்தாலும் சரி, இங்கே நிலக்கரிகள் ராமநாதபுரம் வரைக்கும் நிலக்கரி பிள்ளை இருந்தாலும் சரி, அதில் தொடர்ந்து பாறை ஓவியங்கள் வரிசையாக, அதாவது இந்த டைம் ஸ்கேல் சொல்லுவோம், நிலம் பொழுது. ஓகே, இந்த நிலம் இதோடைய உலகளாவிய பொழுது. இங்கே இருக்கக்கூடிய மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடியது, கடலுக்கு கீழே இருக்கக்கூடியது பிரம்மாண்டம். ஏன்னா கடல் வந்து இன்றைக்கி பார்க்குற கடல் என்றைக்குமே இருந்தது கிடையாது, அது எப்போ வேணால் மாறும். இந்த மெரைன் டிரான்ஸ்லேஷன் ரிகேஷன் சொல்லுவோம். அப்போ அரியலூர் வரைக்கும் இந்த கடல் பின்வாங்கியிருக்கு. அதே மாதிரி பாண்டிச்சேரி கடல்லையும் முழுகி போன இடம் இருக்குது. அதனால் இது ரொம்ப முக்கியம். அதாவது தற்செயலாக வந்தால் கூட எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன நிறைவு கொடுக்குது. இனிமேலாவது ஒரு கவனம் வருமே நினைக்கிறோம். இந்த ஆய்வில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் அளிச்சது என்னென்னா, இதெல்லாம் வந்து பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து போடப்பட்ட முட்டைகளாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நார்மலாக ஒரு லேமன் மேனுக்கு எழக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, அப்போ உயிர் பெற வச்சிட முடியுமா, அந்த முட்டையிலேருந்து மீண்டும் நினைச்ச வர வச்ச முடியுமா, ஒரு கேள்வி இருக்கும். ஒரு ஆய்வாளராக உங்களுடைய பார்வை என்ன அதில்? இன்றைக்கி டிஎன்ஏ ரிசர்ச் ரொம்ப நல்லா டெவலப் ஆகிருக்குங்க. பயோடெக்னாலஜிலையும் சரி, இம்யூனாலஜி இருக்குது, அதனால் முடியும் பல விஷயங்களை மீண்டும் உருவாக்க முடியும். பல விஷயத்தை மீள் கட்ட. இப்போ ஜுராசி பார்க் படம் வந்தப்போ எல்லாம் ரசித்தாங்க. ஏன்னா அதே மாதிரி 3 ஏக்கர் படம் வந்தப்போ ஸ்பேஸ் லேப் பற்றி பேசினப்போ எல்லாரும் சினிமா நினச்சாங்க. அது உண்மையிலே சாத்தியமாக இருக்குது. அதனால் ஒரு கற்பனை தான் செயல்திறனாக மாறுது. எங்களை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஒரு 3 வருடம் முழுக்கும் நான் அமெரிக்கா போயிருந்தேன். நியூயார்க்கில் நேஷனல் ஹிஸ்ட்ரி மியூசியம் ஒரு இடத்துக்கு போகிறப்ப திடீர்னு என்ன ஒரு ஈர்க்குது, என்ன ஈர்க்குது இந்த டைனோசர்லாம் பார்த்துட்டு வர ஈர்க்குது. அங்கே பெரிய ஒரு போஸ்டர், அந்த போஸ்டரில் டைனோசர் லாஸ்ட் எக்ஸிட் இன் இந்தியான்னு போட்டோம். என்னடா அது இந்தியான்னு போட்டுக்கான்னு பார்த்தோம்னா, சவுத் இந்தியான்னு போட்டு அதில் வந்து அரியலூர் போட்டுக்கோ. அரியலூர் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மாவட்டம், இப்போ நீங்கள் கிடைச்ச குன்னம், காரை, வாரணவாசி ரொம்ப வியப்பு. அது இல்லாமல் நான் போனது எதுக்குன்னா, உலகத்திலே மிக பழமையான ஆமோடு இது. 2001 இந்த திருச்சி பெரம்பலூர் பகுதியில் இருக்க கல்லாமேடில் சங்கர் சட்டர்ஜி டீம் கண்டுபிடிச்சி அதை கொண்டு போய் அமெரிக்காவில் வச்சாங்க. அது பார்க்க போனப்போ அவ்வளோ பாதுகாப்பாக கூப்பிட்டு போனாங்க. அதுவும் கிரெட்டிஷியஸ் பீரியட் தான். இப்போ இங்கே கிடைச்சது எல்லாமே கிரெட்டிஷியஸ் பீரியடு, கிட்டத்தட்ட ஒரு 7 கோடியிலேருந்து 14-15 கோடி வரைக்கும். அப்போ இங்கே இடம், இப்போ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, கடல் வந்து பூம்புகாரில் இருக்கிறீங்க, பூம்புகார்லேருந்து 116 கிலோமீட்டர். ஓகே, இப்போ 116 கிலோமீட்டர் கடல் இருந்ததுன்னா வியப்பாக இருக்கும். மதுரை வரைக்கும் கடல் இருந்தது எஸ் எம் ராமசாமி சொன்னப்போ எல்லாம் சிரித்தாங்க. இப்போ குடியம் வரைக்கும் கடல் இருந்தது, காஞ்சிபுரம் வரைக்கும் கச்சியம்பதி வரைக்கும் கடல் இருந்தது, அங்கே ஆமைகள் மேஞ்சிட்டு இருக்கு எல்லாம் சிரித்தாங்க. ஆனால் இப்போ உண்மையில் இதெல்லாம் நடைமுறை சாத்தியம்ன்றதை புரிய வைக்கிது. இப்போ ரொம்ப குறிப்பாக இந்த டைனோசர்களை பற்றின ஒரு ஆய்வு, அல்ல அதை பற்றின பேசுபொருள் அதிகமாக இருக்குது. என்னோடய கேள்வி என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டை நீங்கள் சொல்கிறீங்க லாஸ்ட் எக்ஸ்டெண்ட் தமிழ்நாடுன்னு அமெரிக்காவில் போய் பார்த்ததா சொல்கிறீங்க. இப்போ உலகத்தின் வேறு எந்தெந்த பகுதிகளெல்லாம் டைனோசர்ன்றதுக்கான அடையாளங்கள் இருக்கிறதா நீங்கள் கேள்விப்பட்டிருங்க, அல்லது நீங்கள் அறிஞ்சு வச்சுருக்கீங்க? இல்லை, இந்த ஆய்வு வந்து ஒரு 200-300 வருஷமாக தான் செய்கிறாங்க. டைனோசர் பற்றி புரிதல் வழக்கமாக எது எலும்பு கிடைச்சாலும் இது எலும்பு கூட விட்டு போயிடுவாங்க. அதேமாதிரி பாண்டிச்சேரியில் ஒரு குழந்தை மண்டோடு கிடச்சி கூட அதை யாரும் கவனிக்கலை. இது என்னென்னா, இது இன்றைக்கி அமெரிக்கா பகுதியில் ஆய்வு பண்ணுறாங்க, கனடா பகுதியில் ஆய்வு பண்ணுறாங்க, சைனா பகுதியில் நிறையா ஆய்வு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட உலகத்தில் பெரும்பாலும் இந்த பேலண்டாலஜி சொல்லக்கூடியது இப்போ இங்கே இல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 வயசு பொண்ணு எங்கள் குரூப்பில் இருக்கா, இளந்தமிழர் குரூப்பில் அஸ்வதா பிஜோன்னு, அந்த பொண்ணு ஒரு 3 வருஷமாக அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கா. அதனால் ஜியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் இதை செய்கிறதில்ல, ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க செய்கிறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இதுக்குன்னு ஒரு தனித்துறையை ஆரம்பிக்கணும். அது உலகத்துக்கான ஒரு துறையாக ஆரம்பித்து இங்கே வந்து மிக முக்கியமான பேரண்டிஸ்ட்லாம் இருந்தாங்க. ஆய்வுகளுக்குன்ற தனித்துறை கேட்குறீங்க, ஏற்கனவே இருக்குது தமிழோட தொழில் திறன் ஒன்று இருக்குது. இல்லை, தொழில் துறை வேறு, தொழில் துறை மனிதர்கள் வாழ்ந்தது. ஓகே, இது பேலியாண்டாலஜி சொல்லக்கூடிய, இது ஜியாலஜி ஜுவாலஜி சம்பந்தம், புவியியல் சார்ந்த, பூகோளம் சார்ந்த, புவியியல் புவியியலில் வாழ்ந்த தொல்லுயிர் எச்சங்கள் சொல்லுவோம். அந்த தொல்லுயிர் எச்சங்கள் துறையில் இங்கே அடிப்படை சிக்கல் ஒன்று இருக்குது. என்னென்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைனிங் அண்ட் ஜியாலஜி, மைனிங்ன்றது வருமானத்துக்காக உருவாக்கப்பட்டது, உங்களுக்கு நல்லா தெரியும். அது கிடைக்கிற பொருள்லாம் வித்துருவாங்க, சுரங்கத்துறை. ஆனால் ஜியாலஜின்றது இது வந்து மியூசியம் தொடர்பானது, அருங்காட்சியகம் தொடர்பானது. நியாயமாக இந்த துறை, இப்போ பேலியாண்டாலஜி துறை வந்து அருங்காட்சியகத்தில் தான் இருக்கணும். ஆனால் இவங்க ஒரே தொழில் இருக்கிறதால, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இது கிடைச்சது எங்கே, ஒரு குளத்தை வந்து சீரமைக்கிறப்ப கிடைச்சது. ஆமாம்,
அதே மைனிங்காக தோன்றாங்களே அங்கேயும் கிடைக்குது, ஆனால் வெளியே காமிக்க மாட்டேன். இது மாதிரி நேரத்தை கிடைக்குதுன்றீங்க, நிறைய கிடைக்குது. இப்போ டேமின்னு சொல்லி தமிழ்நாடு மைனிங் கார்பரேஷனுடைய ஒவ்வொரு சுரங்கத்துலேயும் இதுக்கான ஒரு துறை இருக்குது. ஏதாவது நீங்கள் பொருள் இருந்தால் சொல்ல மாட்டாங்க. இப்போ என்ன ஒருத்தர் கேட்டார், அமெரிக்காவில் வந்து இந்தியாவுடைய ஒரு ஆமை ஓடி இருக்குது, நீங்கள் ஏன் இந்தியா கொண்டு வரக்கூடாதுன்னு நான் உடனே சொன்னேன். அது சிமெண்ட் ஃபேக்ட்ரி கொண்டு போயிடுவாங்க. அப்போ இங்கே பக்கத்தில் நிறைய கனிமம் சார்ந்த தொழிற்சாலைகள் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு மறைக்கப்பட்டதாக இருக்குது. தற்செயலாக சொன்னால் ஒழிய ஆய்வு ரீதியாக இது வெளியே சொல்லவே மாட்டேன். இதுவே வந்து ஏதோ அதிர்ச்சிகரமாக வந்ததாக நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, 2009 ஏற்கனவே கண்டுபிடிச்சாங்க. 2003 2009 43 டைனோசர் முட்டை கண்டுபிடிச்சி பெரியார் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்தாங்க. உங்களுக்கு திருச்சி பக்கத்துலேயே நேஷனல் காலேஜ் இருக்குது ஜியாலஜி, சென்னை ஜியாலஜி இருக்குது, தூத்துக்குடியில் ஜியாலஜி இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து கூட இது வந்து ஒரு ஃபீல்டு விசிட்டாக தான் போகிறாங்களே தவிர எக்ஸ்கவேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறதா மாறலை. இந்த மாதிரி தற்செயலாக ஒரு குளத்தை சீரமைக்கிறாங்க, வண்டல் மண் எடுக்கிறாங்க, அப்போ கிடைக்குது பொதுமக்கள் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கான விழிப்புணர்வு இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் முன்னாடி சந்திரசேகரன் போன்றவங்களாம் அரியலூர் மாவட்டத்தை வந்து எடுத்து அருங்காட்சியகம் வைக்கணும்னு போராட்டினாங்க. எனக்கு தெரியும் போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்குது. 1940 கிருஷ்ணன் சார் எப்போ வந்து இது ஆய்வு பண்ணாரோ அன்னிலேருந்து, அதே மாதிரி சிங்கநஞ்சம் சார் இப்போ இல்லை தவறிட்டாங்க, அவங்கெல்லாம் இருந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் இது ஒன்றும் முறைப்படியாக பண்ணலாம், ஏன்னா இது வருமானம் இல்லைன்னு இருக்காங்க. ஆனால் இதை வருமானம் பார்க்குறாங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அங்கே போகிறவங்கெல்லாம் ஒரு ஃபாசில் தூக்கி வீட்டில் வச்சிடறாங்க. அதனால் அந்த மாதிரி வைக்காமல் அங்கே கிடைக்கிற ஃபாசில் அரசு யாரும் தெரிவிக்கிறது இல்லைன்றீங்க? தெரிவிக்கிறதே கிடையாது. நான் கவர்மெண்ட் விஷயத்தில் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது. பெரியதாக கேட்டு போடுவாங்க, பெரிய பெரிய பூட்டு போடுவாங்க, ஆனால் பக்கத்தில் இருக்க வேலி திறந்துடும். இதுதான் நடைமுறை சிக்கல். கவர்மெண்ட்டில் யாராவது 2 பேர் போடுவாங்க, அவங்க வெளியே போயிடுவாங்க. அங்கே அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தொழில் சைட் எல்லாமே குடிகாரர்களுடைய ஈர்ப்பிடமாக தான் இருக்குது. இது கசப்பான விஷயம், ஆனால் உண்மைதான். அது இப்போது நம்ம இந்த டைனோசர் பற்றின விஷயங்கள் நம்ம கேள்விப்படும் போதில் ஒன்று விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம். டைனோசர் முட்டைகளாக இருந்தால் இது சுமார் 12 கோடி முதல் 14 கோடி வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து குமரி கடலில் மூழ்கி உள்ள நிலங்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறேன். ஏற்கனவே பர்கல் கிரேட்டர்னு ஒரு கிரேட்டர் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம். 30 கிலோமீட்டர் பரப்புள்ள ஒரு எரிகள் வானத்தில் விழுந்து கடல் மட்டம் உயர்ந்தது, நிலங்கள் அழிஞ்சது. அதே மாதிரி இது அழிஞ்சது காரணம் வானத்திலேருந்து விழுந்த ஒரு எரிகள், அதாவது டைனோசர் யுகமே அழியறதுக்கு காரணம் உடையது எரிகள். அதுடைய கேசஸ் வந்து இந்த இதுங்களை அழிச்சிச்சுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி பிரளயங்கள், மிகப்பெரிய பிரளயங்கள், சுனாமி மாதிரி விஷயங்கள் வந்து அழிஞ்சிடுறாங்க. ஆனால் இங்கே இதில் என்ன ரொம்ப முக்கியம்னா, இது வந்து எல்லா வகையும் இருக்குது. ஏன்னா நம்ம உலகத்துலேயும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு தெரியும் பல நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கேன். இதில் இருக்கக்கூடிய இந்த புவியியல் அமைப்பு, ஒரு கோடாலி மாதிரி, ஒரு மரம் மாதிரி, மரத்துடைய வேர் மாதிரி, இந்த பகுதியில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டுடைய கடற்கரை 1076 கிலோமீட்டர் கடற்கரை இப்போ இருக்க தமிழ்நாட்டில், இது இவ்வளோ கடற்கரையும் நீங்கள் வந்து மரக்காணத்தில் ஆரம்பித்து திருவக்கரையில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட கன்னியாகுமரி வரைக்கும் இது போன்ற தரவுகள் நிறைய இருக்குது. நமக்கு வேணால் அரியலூர், பெரம்பலூர், அந்த திருச்சி, இந்த ஒரு 3 பகுதியை வேணால் நீங்கள் பார்க்கலாம். குன்னம், காரை, உங்கள் எல்லாருக்கும் அது வந்து முழுக்க முழுக்க வாரணவசின்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா மக்களுடைய வரலாறு. வாரணவசின்றது எனக்கு தெரிஞ்சு நான் போகிற காலம் வரைக்கும் அது யானை கட்டும் இடமாக தான் பார்த்தாங்க. நாங்கள்லாம் போன பிறகு வாரணோடு கடல் ஒரு தெரிய வாரணம் 1000 பேர், அப்போ கடல் இருந்ததை பற்றி அது பக்கம் பதிவு இருக்குது. அப்போ சுனாமி எப்படி நமக்கு 2004 சுனாமி நமக்கு எப்படி தெரியுமோ இந்த மாதிரி பதிவுகளுக்கு இங்கே தான் ஒரு விஷயம் மாறுபடுறோம். வழக்கமாக என்ன சொல்லுவாங்க, டைனோசர் காலத்தில் மனிதர்கள் இல்லைன்றாங்க. ஆனால் இப்போ அண்மை காலத்தில் டைனோசர் காலத்தில் மனிதர்கள் இருந்திருக்கலாம்ன்ற ஒரு இது ஒரு ஆய்வு இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ கிடச்சிருக்கிற இந்த டைனோசர் முட்டைகள் அல்லது டைனோசர் இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மக்கள் இருந்திருப்பாங்கன்னு சொல்கிறீங்க? இல்லை, இங்கே 15 லட்சம் வருஷம் வரைக்கும் மக்கள் வாழ்ந்து ரெக்கார்டு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஜியாலஜிக்கின்றது 200 வருஷம் துறை தான். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, பேலண்டாலஜி ரிசர்ச் வந்து 1914 தான் இந்தியாவில் ஆரம்பித்தாங்க. உங்களுக்கு நிலவியல் வேணால், ஜுவாலஜி வேணால் 1800 ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே என்னாச்சுன்னா இந்த ஆய்வுகள் ஒன்றும் முழுமையடையும். இதில் மாணவர்களுக்கு ரொம்ப குறைவு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எனக்கு 10 பேலண்டாலஜிஸ்ட் காமிச்சிருக்கேன், இல்லவே இல்லை. ஒரு என்ன இருந்தாலும் ஒரு காலேஜ் ஃபீல்டு ஒர்க் போவாங்க, திருச்சி காலேஜில் ஒரு விஷயம் பேப்பரில் வரும், பெரியார் ஈவரா சேலம் காலேஜில் சில பேப்பர் வரும், சென்னையில் இருக்க பிரசிடென்சி காலேஜில் பேப்பர் வரும். ஆனால் இது துறையாக ஒரு 100 பேர் வேலை செய்கிறக்கூடிய துறையாக, ஒரு கள ஆய்வு செய்கிற துறையாக இன்னி வரைக்கும் வரலை. அதான் உண்மை. இப்போ தமிழகத்தில் வேறு எந்தெந்த இடத்துல இன்னும் இந்த ஆய்வுகளெல்லாம் மேற்கொள்ளாமல் இருக்காங்க? இது வந்து ரொம்ப மன வருத்தத்தை அளிக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா இதெல்லாம் மேற்கொண்டால் இன்னும் அதிகமான விஷயங்கள் கிடைக்கும். நீங்கள் நம்புகிற இடங்கள் என்னென்ன? சென்னை பகுதி, சென்னையில் திருநீர்மலையில் இதே போன்ற முட்டை வடியுடைய உருண்டைக்கல் கிடைக்குது. இன்னொரு முட்டை வடியுடைய உருண்டைக்கல் கிடைக்குது. இது கூட சில பேர் வந்து இன்னும் டைனோசர் முட்டை உறுதி சொல்ல முடியாது, டெஸ்ட் பண்ணுற வரைக்கும் சொல்கிறாங்க.
நீங்கள் செம்பரமாக்கம் ஏரியோடைய வடிகால் பகுதி அடையாறில் சேரக்கூடிய பகுதியில் இது மாதிரி 200-300 கற்கள் கிடைக்குது. 200-300 கற்கள் கிடைக்குது. 200-300 கற்கள் கிடைக்குது. 200-300 கற்கள் கிடைக்குது. ஏற்கனவே இதே போல் கிடைக்கும். உருளை கற்கள் கிடைக்குது. இது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், செஞ்சி மலையில் இது போன்ற உருளை கற்கள் கிடைக்குது. தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்துடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இந்த கடல், இதில் இல்லாத வரலாறே இல்லை. உங்களுக்கு தெரியும் வைரம் வயிறுடையும் நிலக்கரி, இன்னைக்கு கூட நிலக்கு நெய்வேலியில் ஆரம்பித்து ராமநாதபுரம் வரைக்கும் நிலக்கரி படிவு இருக்குது. இந்த நிலக்கரி படிவுலாம் என்ன, ஒரு காலத்தில் தாவரங்கள் எல்லாம் இருந்து மக்கி போய் நிலக்கரியாக மாறுது. அதே நிலக்கரி தான் ஒரு காலத்தில் வந்து ஒரு இன்னும் பல கோடி வருஷம் போனால் டைமண்டாக மாறுது. அப்போ இந்த பகுதியெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய பகுதி. இதை வந்து நம்ம வந்து ஒரு வேடிக்கை பார்க்கக்கூடிய விஷயமா எடுக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற நிகழ்வுகள் எப்படி ஒரு கோவிட் வந்து உலகத்துக்கு சில விஷயத்தை சொல்லிச்சோ, அந்த மாதிரி தற்செயலாக நடக்கக்கூடிய ஒரு குளத்தை தோன் வண்டல் மண் எடுக்க போய் இந்த மாதிரி கிடைக்கிறது, நம் நீ ஏன் செய்யலை செய்யலை நமக்கு சொல்கிற மாதிரி எனக்கு படுது. என்னோட ஒரு இன்டர்வியூவில் வந்து டைனோசர் வாழ்ந்த காலத்தில் மனிதர்கள் இருந்தாங்களோ ஒரு கேள்விக்கு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும், ஏன்னா பாறை ஓவியங்களில் இருக்குன்றதை நான் அந்த மனசில் வச்சு சொன்னேன். உடனே கிண்டல் பண்ணுறாங்க. ஏன்னா 65 மில்லியன் வருடன்றதை கணக்கு போட்டு ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு ஏன் வந்து பாறை ஓவியங்களில் இருக்கக்கூடிய இந்த விலங்குகள் பற்றி சிந்திக்கல? ஏன்னா 65 மில்லியன் இவங்க போய் பார்க்கல, 200 மில்லியன் இவங்க போய் பார்க்கல. யாரோ சொன்னதும் சொல்கிறாங்க. நான் சொன்னதும் சொல்லாமல் நீங்கள் வந்து எப்பொருள் யாராவது கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது நம்மளே வந்து உணர்ந்து நம்ம போய் ஃபீல்டில் ஆய்வு பண்ண தான் நமக்கு தெரியும்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா இப்போ ஆராய்ச்சி பண்ணவங்க 150 வருஷம் ஆராய்ச்சி பண்ணவங்க எரிக்கற்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணலை, நிலநடுக்கம் பற்றி ஆராய்ச்சி பண்ணலை. ஒரு கணக்கு வச்சுருக்காங்க, ஜியாலஜினா இப்படி தான் கணக்கு வச்சுருக்காங்க. அதெல்லாம் மீறுங்க. ஒரு புதி உலகம் உருண்டைன்னு சொன்னப்போ யாரும் நம்பலை, இப்போ உருண்டைன்னு சொல்லி நம்புகிறாங்க. இன்னைக்கு கூட உனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும். அதனால் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ண பிறகு நீங்கள் ஒத்துக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லலாம். நான் வந்து ஓஷன் மேனேஜ்மெண்ட்டில் அவங்களோட போய் படிச்சுட்டு கிளாஸ்லாம் எடுத்தப்ப ஒரு பையன் கம்ப்யூட்டர் உட்காந்துருக்கான், கடலுக்கே போனதில்லை. அவன் சொல்கிறான் குஜராத்துடைய கடற்கரை 2100 கிலோமீட்டர்ன்றான். ஆனால் அடிப்படையில் 1069 கிலோமீட்டர். எப்படா வந்துச்சுன்னா எனக்கு கணக்கில் கம்ப்யூட்டர் சொல்லிச்சுன்னா. ஆனால் நிஜமாக அளந்தவங்க 1069 சொல்கிறாங்க. என்ன தான் நீங்கள் ரிமோட் சென்சிங் இருந்தாலும் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரிசாவில் மினரல் மேப்பிங் ப்ராஜெக்டில் வேலை பண்ணேன். வானத்திலேருந்து எடுக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம நிஜத்தை போய் பார்க்கணும், எங்கே இரும்புக்கு இருக்குது, எங்கே தங்கம் இருக்குது, எங்கே வயிறு பார்க்கணும். அந்த மாதிரி கிரவுண்ட் ரியாலிட்டியில் ஒரு 18 மாதம் அனுபவம் வாய்ந்த எங்களை போன்றவங்களுக்கு எப்படி பண்ணணும் தெரியும். அதே மாதிரி இங்கே டைனோசர் விஷயத்தில் டைனோசர் ஆய்வு பண்ணுறேன்னு சொல்கிறவங்க யாராவது வந்து அந்த டைனோசர் அழியுதே, அந்த டைனோசருக்கு வந்து சிமெண்ட் கேவிட்டி கொண்டு போகிறாங்களே, க்ரஷிங் பண்ணுறாங்களே, அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆலினார் அழகுராஜா அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்ட காலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன். பெரிய ஆளுனே உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் TNTV தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை.